பிரபுதேவா நடித்து பொங்கலுக்கு வெளிவந்த தேல் திரைப்பட விமர்சனம். சென்னையில் வட்டிக்கு பணம் வாங்கி அதை செலுத்தாதவர்களை அடித்து உதைத்து பணம் வாங்கும் அடியாள் வேலையை பார்க்கிறார் பிரபுதேவா. ஆதரவற்றவரான பிரபுதேவாவை சந்திக்கும் ஈஸ்வரி ராவ் நான் தான் உனது தாய் என்று கூறுகிறார். கோபத்தில் ஈஸ்வரி ராவை அடித்து உதைத்து அனுப்பும் பிரபுதேவா ஒரு கட்டத்தில் தாய் மீது பாசம் ஏற்பட்டு அவரை சேர்த்து கொள்கிறார். இந்நிலையில் ஈஸ்வரி ராவை மர்ம நபர்கள் கடத்துகிறார்கள். தாயை தேட ஆரம்பிக்கும் பிரபுதேவா இறுதியில் ஈஸ்வரி ராவை கண்டுபிடித்தாரா இல்லையா, கடத்தியவர்கள் யார், எதற்காக கடத்தினார்கள் என்பதே இந்த படத்தின் மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் பிரபுதேவா அடியாள் தோற்றத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். ஆர்ப்பாட்டமில்லாத இவருடைய நடிப்பு ரசிக வைத்திருக்கிறது. அடியாளாகவும் பாசக்காரனாகவும் நடித்து மனதில் பதிகிறார் பிரபுதேவா. நாயகியாக நடித்திருக்கும் சம்யுக்தா ஹேட்டே படத்தில் அவ்வப்போது வந்து செல்கிறார். இவருடன் பயணிக்கும் யோகி பாபு அதிகம் சிரிக்க வைக்கவில்லை. பாசத்தை காண்பித்து கதைக்கு வலு சேர்த்திருக்கிறார் நடிகை ஈஸ்வரி ராவ். இவருடைய நடிப்பு திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவியிருக்கிறது. தாய் மகன் பாசத்தை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ஹரிகுமார். படத்திற்கு பாசம் மட்டுமே போதும் என்று நினைத்து விட்டதால் அதிகமாக ரசிகர்களை கவரவில்லை. சத்யாவின் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம், குறிப்பாக தாய்ப்பாச பாடல் சிறப்பு. பின்னணி இசையில் கவனிக்க வைத்திருக்கிறார். விக்னேஷ் வாசுவின் ஒளிப்பதிவு படத்திற்கு மேலும் பலம் கூட்டுகிறது. கதைகளத்தை உணர்ந்து வேலை செய்திருக்கிறார் இயக்குனர். மொத்தத்தில் தேல் விஷம் குறைவு.